நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல செல்ஃப் ஸ்டார்ட் மெக்கானிசம் வேலை செய்யலன்னா, அது ஒரு இரண்டு சக்கர வாகனமா இருந்தா கிக் ஸ்டார்ட் பண்றது, அல்லது நான்கு சக்கர வாகனமா இருந்தா தள்ளி விட்டு அல்லது ஹேண்ட் கிராங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்றத பாத்துருப்பீங்க. இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, சப்போஸ் ஒரு விமானம் எலக்ட்ரிக்கலா ஸ்டார்ட் ஆகலனா விமானத்தை எப்படி மேனுவலா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி விமானத்தை மேனுவலா ஸ்டார்ட் பண்றத ஏர் ஸ்டார்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது விமானத்துல இருக்கக்கூடிய ஏபியூன்னு சொல்லக்கூடிய சிறிய ரக இன்ஜின்ல இருந்து காத்து அதிவேகமா இன்ஜினோட கம்ப்ரஸர் பகுதிக்கு செலுத்தும். இதனால கம்ப்ரஸர் பகுதியும் சுழல ஆரம்பிச்சு படிப்படியாக இன்ஜினும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஏபியூல இருந்து இன்ஜினுக்குள்ள காத்து ஃபுளோ ஆகிறதுக்கு பிரத்யேகமான வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வால்வ் ஓபன் பண்ணாதான் ஏபியூல இருந்து வர காத்து இன்ஜினுக்குள்ளே போகும். இந்த வால்வ் ஆட்டோமேட்டிக்காவும் ஓபன் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லனா இன்னும் சில நேரங்கள்ல இந்த வால்வையே இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி மேனுவலா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன்ஜின் நார்மலா செயல்பட ஆரம்பிச்சிருச்சுனா பைலட் ரூம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே ரொம்பவே கரெக்டான டைமிங்ல கிரவுண்ட் ஆபரேட்டர் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடுவாரு. நன்றி.